நாங்கள் இந்த வீடியோவில் டெல் கம்ப்யூட்டரில் சிமாஸ் பேட்டரி எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிமாஸ் பேட்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வோல்ட்டில் இருக்குது. இந்த பேட்டரி பழுதடைந்ததுன்றால் இல்லாட்டி பேட்டரி வீக் ஆகிட்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் உங்களோட சிஸ்டத்தில் வந்து டேட் டைம் எரர் காட்டும், அதாவது அப்டேட் டேட் டைம்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் அன்றைக்கு ஒரு டேட்டை மாற்றினீங்கன்னு சொன்னால், நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த டேட் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு போயிடும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் எப்போ தயாரிச்சினமோ அந்த டேட்டை தான் உங்களுக்கு எந்த நேரமும் ஷோ ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ அந்த ஃபால்ட்டுக்கு நாங்கள் எவ்வாறு அந்த பேட்டரியை நாங்கள் பரிசோதித்து அந்த பேட்டரியை மாற்றுறன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிமாஸ் பேட்டரி. இதை நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு சொன்னால், சைடில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று இருக்குது, அந்த நீங்கள் கிளிப்பை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேட்டரியை நீங்கள் வெளியே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ என்னட்ட வந்து ஒரு புதிய பேட்டரி இருக்குது, பழைய பேட்டரியும் இருக்குது. இந்த 2 பேட்டரியும் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பரிசோதிப்பதற்காக மல்டிமீட்டரை நாங்கள் பாவிக்கிறோம். இந்த மல்டிமீட்டரை பயன்படுத்தி நாங்கள் 2 பேட்டரியின் வோல்டேஜையும் எவ்வாறு பரிசோதிப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மல்டிமீட்டரை நாங்கள் பரிசோதிப்பதற்கு முன்னாடி முதல்ல வந்து நாங்கள் மல்டிமீட்டரை வந்து முதல்ல பரிசோதித்து பார்க்க வேண்டும். மல்டிமீட்டரை ஓம்ஸில் விட்டுட்டு அதனுடைய அளவுகோலான முள் வந்து சரியான இடத்துல இருக்குதா, அதாவது 0 இடத்துல சரியாக நிற்குதான்னு சொல்லி பார்க்க வேண்டும். மல்டிமீட்டர் தவறான இடத்த காட்டுமாக இருந்தால் நீங்கள் பார்க்கின்ற வோல்ட்டை வந்து நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் முதல்ல அளவுகோல் 0 இருக்கான்னு சொல்லி முதல்ல சரி பார்த்து கொள்ளுங்கள். அந்த அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3-ஐ வந்து நீங்கள் திருப்பதன் மூலம் 0 வோல்ட்டில் நீங்கள் மீட்டர்ன்ற அளவுகோலை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 0 இருக்குது. நாங்கள் பேட்டரி வோல்டேஜ் பரிசோதிப்பதனால் பேட்டரி வோல்ட் வந்து டிசி வோல்ட், அதனால் நாங்கள் செலக்டர் சுவிட்சை வந்து டிசி வோல்ட்டில் வந்து செலக்ட் பண்ண வேண்டும். இப்போ பேட்டரிண்ட வோல்ட் வந்து 3 வோல்ட்ன்றபடியாக நாங்கள் வந்து 10 வோல்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2.5 வோல்ட்டு இருக்குது. அடுத்ததாக வந்து 10 வோல்ட் இருக்குது. அப்போ 3 வோல்ட் வந்து 2.5 விட கூடுதலான வோல்ட். ஆகவே நாங்கள் 10 வோல்ட்டில் வந்து செலக்டர் சுவிட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் பேட்டரியில் பார்த்திங்கன்னு சொன்னால் 3 வோல்ட் இருக்குது. இந்த பக்கம் ப்ளஸ்ஸும் மற்ற பக்கம் மைனஸுமாக இருக்குது. அதனால் நாங்கள் செலக்டர் சுவிட்சை வந்து 3 வோல்ட்ன்றபடியாக நாங்கள் 10 வந்து செலக்டர் சுவிட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேட்டரியை வந்து நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இது வந்து 2.5 வோல்ட். பேட்டரியின் வோல்ட் 3 வோல்ட்டுடைய நாங்கள் 10 வோல்ட்டில் விட்டுட்டு பரிசோதித்து பார்ப்போம். பேட்டரியின் இந்த பகுதி வந்து ப்ளஸ்ஸும் கீழ்ப்பகுதி வந்து மைனஸுமாக இருக்கின்றன. அதனால் நாங்கள் ப்ளஸ்ஸுக்குரிய பகுதியில் ரெட் கலர் வயரையும் மைனஸ்க்குரிய பகுதியில் பிளாக் கலர் வயரையும் இதே போல் பிடித்து பார்க்கும்போது பேட்டரிக்குரிய போல்ட்டை நாங்கள் அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பேட்டரி வந்து வீக்கான பேட்டரி, அதாவது பழுதடைந்த பேட்டரின்றபடியாக இப்போ எங்களுக்கு வந்து போல்ட்டை வந்து காட்டையில். இப்போ அதனால் நான் இப்போ குறைந்த வோல்ட், அதாவது 2.5 வோல்ட்டில் செலக்டர் சுவிட்சை திருப்பி பார்க்குறேன். மீட்டர் வந்து அசையில், இப்போ வந்து 0.25 இருக்குது. அதுக்கும் மீட்டர் வந்து அளவு திட்டத்தை காட்டையில். இப்போது நாங்கள் புதிய பேட்டரியை ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ புதிய பேட்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பேட்டரியும் சேம் பேட்டரி, அதாவது 3 வோல்ட் இருக்குது. இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அடையாளம் போட்டிருக்கணும். ப்ளஸ்ன்ற பகுதியில் சிவப்பு வயரையும் மைனஸ்ன்ற அடையாளத்தில் கருப்பு வயரையும் இதே போல் பிடித்து நாங்கள் வந்து பேட்டரியை வந்து பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டரில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீட்டர்ன்ற அளவுகள், அதாவது முள் வந்து 3 வோல்ட் அங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நிற்குது. இது வந்து டிசி வோல்ட்டுக்குரிய அளவு திட்டம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வோல்ட்டை வந்து காட்டுது. இப்போ நான் செலக்டர் சுவிட்சை வந்து 2.5 விட்டேன்னு சொன்னால் மீட்டரை பார்த்தீங்கன்னா மீட்டர் முள் வந்து 0 நோக்கி போகும், அதாவது போல்ட்டு வந்து கூடன்றபடியாக. இப்போ
3 வோல்ட்டுக்கு கூடுதலாக காட்டுது. இப்போ இந்த பேட்டரி வந்து நல்ல பேட்டரி, அதாவது சார்ஜ் இருக்குது. அந்த பேட்டரியை நாங்கள் எவ்வாறு மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதியில் வந்து இந்த பேட்டரியை, அதாவது ப்ளஸ் பகுதி மேலே பார்க்கும் வண்ணம் இதே போல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பேட்டரியை நாங்கள் மதர் போர்ட்டோட இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து மதர் போர்ட்டில் வந்து நாங்கள் பேட்டரியை பொருத்தியாச்சுது. இப்போ நாங்கள் மதர் போர்ட்டுக்குரிய கவரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆன் பண்ணி டேட்டா நீங்கள் ஒரு முறை சரி செய்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த டேட்டை தான் உங்களுக்கு காட்டும்.